சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை முதல் மளிகைப் பொருட்கள் விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் தளர்வில்லாத முழு ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க தள்ளுவண்டிகள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே காய்கறிகள் பழங்கள் பால் தடையின்றி கிடைக்கும் வகையில் வியாபாரிகள் சங்கங்கள் மற்றும் வேளாண் துறையினருடன் இணைந்து மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது இந்நிலையில் முழு ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு மளிகைப் பொருட்களும் தள்ளுவண்டிகள் மூலம் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குடியிருப்பு பகுதிகளில் மளிகை கடை வியாபாரிகள் வாகனங்கள் அல்லது தள்ளுவண்டிகள் மூலம் விற்பனை செய்யும் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கும் பொருட்களை நாளை முதல் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யவும் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் மாவட்டங்களுக்குள்ளும் பிற மாவட்டங்களிலிருந்தும் காய் பழங்கள் மளிகைப் பொருட்களை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தாா் அந்தந்த மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் வியாபாரிகளின் வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு வருவதாக அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்